Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட फ्रेंड्स எல்லாருக்கும் இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதல 3 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் போல உளுந்த மாவு எடுத்துக்கேன். இத வந்து மீடியம் फ्लेம்ல கொஞ்சம் வறுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உளுந்த மாவா கிடைச்சதுன்னா நீங்க மாவா வாங்கிட்டு அந்த பச்சை வாசனை போற வரை கொஞ்சமா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. உங்கட்ட முழு உளுந்து இருந்ததுன்னா அத முழு உளுந்த வறுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா மையா பவுடர் பண்ணனும். இல்லனா மிஷின்ல கொடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வறுத்திட்டு இருக்கும்போதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த உளுந்த மாவு ஸ்மெல் அப்ப ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கறிய விட்டுறாதீங்க. அப்பனா முறுக்கு சுடுமா அந்த கலர் மாறிடும். இப்போ நமக்கு உளுந்து வந்து வறுத்தாச்சு. இத வந்து அரிசியோட இப்ப சேர்த்துறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த உளுந்த மாவையும் இந்த மாதிரி ஒரு சல்லடையில சேர்த்து நம்ம வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவையும் சல்லடையில போட்டு சலிச்சிட்டு தான் சேர்த்தேன். அதனால நீங்களும் அரிசி மாவையும் சலிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம உளுந்த மாவு வறுத்ததுக்கு அப்புறம் அதையும் நம்ம சலிச்சுக்கணும். இப்போ இதல 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இப்ப சேக்கறேன். நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளவு வேணுமா என்னன்னு பார்த்துட்டு. இத ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிக்கோங்க. எள்ளு இந்த ஜீரகம் எல்லாமே உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாம் நல்லா mix பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கறேன். இது லைட்டா மாவு வாயில வச்சு பாத்தீங்கனா உப்பு உங்களுக்கு இருக்குறது தெரியும். எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கறேன். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் பாத்தீங்கன்னா 40 ml நான் வந்து மெல்ட் பண்ண பட்டர் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படினா ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டர் வச்சிட்டு அப்போ நீங்க சேர்த்துக்கிட்டீங்கனா நல்ல மாவோட பிசைஞ்சுக்கோங்க. இந்த டேபிள்ஸ்பூன் பாத்தீங்கன்னா 2.5 டேபிள்ஸ்பூன் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். இந்த பட்டர் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏனா பட்டர் ரொம்ப சேர்த்தீங்கனா உங்களுக்கு வந்து முறுக்கு நம்ம சுட்டுட்டு எண்ணெயில போடும்போது அது அப்படியே பிரிஞ்ச மாதிரி வந்துரும். முறுக்கு வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்காது. தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். சோ பட்டர் ரொம்ப சேர்க்க கூடாது. பட்டரோட இது மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இத ஒரு தடவை நல்லா mix பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி mix பண்ணலாம். இப்போ நம்ம மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இத பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு பிசைஞ்சாச்சு, ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து இது ரொம்ப ஹார்டா இல்லாம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் லூசா வச்சு நீங்க புளிஞ்சு பாருங்க. முறுக்கு வந்து ரொம்பவே ஈஸி, ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து நீங்க முறுக்கு குழல்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதா நீங்க உருட்டி வச்சுக்கோங்க. அப்பனா நீங்க புளியும் போது ஈஸியா இருக்கும். நான் இப்ப ஜல்லிக்கரண்டில எப்படி புளியணும்னு காமிக்கிறேன். இப்படி சுத்திட்டே வந்தீங்கன்னா இங்க பாருங்க முறுக்கு சூப்பரா அழகா வந்திருக்கு. இந்த ஜல்லிக்கரண்டியில புளிஞ்சு உள்ள உங்களுக்கு போடுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லனா நீங்க தட்டலையும் நீங்க இந்த மாதிரி 4 தட்டு வச்சிட்டு அது மேல லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுலயே இப்படி புளிஞ்சி நீங்க உள்ள போட்றலாம். இங்க பாருங்க சூப்பரா புளிஞ்சாச்சு. நம்ம வந்து முறுக்கு போட்டுட்டே இருக்க இருக்க மத்த மாவுலாம் கொஞ்சம் காய ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு புளிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சோ கொஞ்சம் தண்ணி வந்து உங்களுக்கு புளிய கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, லைட்டா தண்ணியை நான் கையில நினைச்சிட்டு இப்படி பண்ணீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்ப புளியறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முறுக்கு பண்ணும்போது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பண்றது ரொம்ப பெரிய விஷயமாவே இருக்காது. ரொம்ப ஈஸியா சூப்பரா முறுக்கு பண்ணிடலாம். லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலயும் புரிஞ்சு வச்சுட்டு நீங்க உள்ள போட்டீங்கன்னா ஈஸியா ஒரு நேரத்துல ஒரு 5-6 முறுக்கு போட்டு எடுத்துடலாம். இதுலயும் பாருங்க நான் புளியறது காமிக்கிறேன். இப்ப நான் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். இப்ப எண்ணெய் சூடாயிச்சு நம்ம முறுக்க வந்து ஒன்னா போட்டுடலாம். இந்த தட்டுல அப்படி வச்சிருக்க போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா தட்டு பக்கத்துல கை இருக்கனால எண்ணெய் தெரிக்காம பார்த்து போடுங்க. நம்ம முறுக்கு வந்து சூப்பரா வந்திருக்கு. இப்போ அந்த ஒரு பக்கம் பபிள்ஸ்லாம் அடங்கின உடனே அடுத்த பக்கம் நீங்க திருப்பி போட்டுருங்க. போட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து இந்த கலர் மாறுற வரை அப்படி வைக்க கூடாது, நல்லா இருக்காது. இந்த பபிள்ஸ் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். வந்து இதெல்லாம் பபிள்ஸ் அடங்கிருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா உப்பு தண்ணி வந்து மேல மாவுல தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கெல்லாம் ரெடி ஆயிருச்சு, எடுத்துடலாம்.
பபிள்ஸ் வந்து அடங்கிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம முறுக்கெலாம் ரெடி ஆயிடுச்சு, இந்த ஆவிலாம் அடங்கிடுச்சு. ஸோ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து இன்னொரு பவுலில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் நம்ம வச்சிடலாம். மூணு கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா 35-40 முறுக்கு வரை நம்ம பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.